இனி ஜோதிடர் செல்வி கூறும் எண் கணித பலன்களை பார்க்கலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு நாளும் எண்கணித பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். 1 முதல் 9 வரை உள்ள எண்கணித பலன்களில் முதலாவதாக பார்க்கக்கூடிய எண் 1 எண்காரர்கள். 1 எண்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்தவித குறையும் இல்லாமல் நல்ல முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். சோம்பலால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். அந்த விஷயத்தில் நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி நாளை குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவர் உறுப்பினர்கள் சாதாரண செய்யக்கூடிய தவறை பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி வைத்து பார்ப்பீர்கள். இது தேவையா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். பெரியவர்களிடத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களோ தேவையில்லாத தவறான பேச்சுக்களோ பேசுவதை மட்டும் விட்டுவிடுவது என் 1 காரர்களுக்கு நன்மையும் அனுகூலத்தை தரும். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக நீங்கள் சிறு தடைகள் காணப்பட்டாலும் அது நிவர்த்தி ஏற்படக்கூடிய நாள் விரைவில் வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 2 எண்காரர்கள். தொழிலில் ஏற்கனவே நல்ல பேர் புகழ், அரசு அமைப்பில் ஏற்றங்கள், அரசியல்வாதிகளுக்கு யோகங்கள், கலைத்துறையினர் படைப்பாளிகளுக்கு புது ஒப்பந்தங்கள், புது அனுகூலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய காலகட்டம். சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தை பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் ஏற்படுத்தலாம். பிள்ளைகள் விஷயத்தில் சிறு பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி தேவை என்பதை யோசித்தால் போதும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வண்டி வாகன மாற்றங்கள் எல்லாம் அனுகூலங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் உங்களுக்காக சிறிய ஆலோசனை சொன்னால் அதற்கெதற்கு இவ்வளோ கோபம் என்பதை யோசித்து கொண்டால் போதும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பலரால் பாராட்டப்படும். மேலதிகாரிகள் உங்களை நம்பிய புது பொறுப்புகள் கொடுப்பார்கள். அதை சரி செய்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 3 எண்காரர்கள். 3 எண்காரர்களுக்கு கண்டிப்பாக விரயங்கள் காணப்படுவதனால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம், நிலம், வீடு, நகைகள் போன்ற விஷயம் தள்ளி கொண்டு போனாலும் செவ்வாய்க்கிழமையை பார்த்தாலும் பார்க்காமல் கண்டிப்பாக எல்லாவற்றிலும் முதலீடு செய்வது நன்மை தரும். பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறைவதற்குண்டான ஏற்றமும் அனுகூலமும் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக காணப்படுவதுதான் விசேஷமான அமைப்பு. தொழில் முறையில் உங்களுடைய முன்னேற்றங்கள் பலரால் பிரமிப்பாக பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் படிப்படியாக குறைவது சகல விதத்தில் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 4 எண்காரர்கள். மனதிற்கு இதம், சந்தோஷம், எடுத்த காரியத்தை முடித்து விட்டோம் என்ற திருப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறைவதற்கு உண்டான அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 4 எண்காரர்களுக்கு நிறைய நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய காலகட்டம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, லாபங்கள், அனுகூலங்கள் கண்டிப்பாக ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஒன்றன் பெண் ஒன்றாக வரக்கூடிய பிராப்தம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரும். பணத்தட்டுப்பாடு தீரும். பெரிய பொறுப்புகளுக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிச்சயமாக நிறைவேறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 5 எண்காரர்கள். 5 எண்காரர்களுக்கு உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதும், வழக்கு போன்ற விஷயம் சாதகமாகவதும், கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் என்பதும், வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் என்பதும், தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம், மனதில் பிடித்த விஷயங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, லாபம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம், உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது, உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணம் உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 6 எண்காரர்கள். 6 எண்காரர்கள் பிறர் பேசுவதை கேட்டுவிட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். யார் எதை பேசினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிடுங்கள். எல்லோரும் உங்களை புகழ வேண்டும், எல்லோரும் உங்களை பாராட்ட வேண்டும் என்று நினைப்பதே மடத்தனமான விஷயம். நம்மளுடைய குடும்பத்திலே அப்படி நடக்காது என்பது தான் நிதர்சனமான உண்மை. வெளிவட்டாரத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று புலம்புவதை விட்டுவிட்டு உலகத்தை தெரிந்து கொண்டோம், இனிமேல் உஷாராக இருப்போம் என்ற முடிவுக்கு வருவது 6 எண்காரர்களுக்கு நன்மையும் அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடம் கோபம் காட்டுவது, அவர்களுக்கு செலவு செய்கிறதுக்கு பணத்தை பார்த்து பார்த்து செலவுது, தேவையில்லாதவர்களுக்கெல்லாம் அள்ளி செய்வதையெல்லாம் விட்டுவிட்டு குடும்பத்தினரிடம் கொஞ்சம் நெருங்கி பழகுவது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 7 எண்காரர்கள். 7 எண்காரர்களுக்கு யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்தக்காரிய ஜெயம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் அந்நியுன குறைபாடு காட்டுகிறது. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும். தொழில் முறையில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவதற்குண்டான அனுகூலமான நாள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று முடிவு எடுப்பது பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் சந்தோஷமும் ஏற்படும். உத்தியோகத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வதே உங்களுக்கு மிகப்பெரிய மேற்றத்தையும் அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் சுபகாரிய தடைகளை நிவர்த்தி ஏற்படுத்துவது நன்மையும் அனுகூலத்தை தரும். குலதெய்வ மானசீகமாக பிரார்த்தனை உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் எட்டாம் எண்காரர்கள். தொழிலேற்றம், உத்தியோகமேற்றம், வியாபாரமேற்றம், படிப்பு ஏற்றம், கலைத்துறையினர்களுக்கு விருது போன்ற அமைப்புகளுக்கு உத்தரவாதம் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகளும் அனுகூலங்களும் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். தன்னம்பிக்கையுடன் முன்னேறக்கூடிய காலகட்டங்கள் பெரிய அளவு யோகத்தையும் அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். எடுத்த காரிய ஜெயம் அனுகூலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய காலகட்டத்துக்கு உத்தமமான பலனும் சந்தோஷமும் மிகப்பெரிய கௌரவத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் ஒன்பதாம் எண்காரர்கள். மன அழுத்தம் வேண்டாம், தேவையில்லாத விஷயத்திற்கு போட்டு குழப்பி கொள்ள வேண்டாம். கூடா நட்பு கேடு விளையும். சட்டத்துக்கு புறமானவருடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது நன்மை தரும். தேவையில்லாமல் வண்டி வாகனத்தில் பயணங்கள் சமயத்தில் சிறிய பிரச்சனைகள் கூட உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது, ஆவேசப்படுவது, போலீஸார் இடத்திற்கு தகராறு செய்வதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். சட்டத்தை உங்கள் கையில் எடுத்துக்கொள்வது பெரிய விபத்தையும் பெரிய பிரச்சனையும் ஏற்படுத்திவிடும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் படிப்படியாக நீங்கள் கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு இருந்த பாதிப்பு நிவர்த்தி.